Hi friends, welcome to Masala Train. இன்னைக்கு நம்ம வெங்காய பக்கோடா எப்படி செய்யறது அப்படினு பார்க்கலாம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு வரும். இது வந்து ரொம்ப ஈஸியா ஒரு 10 நிமிஷத்துல நீங்க செஞ்சிரலாம். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடலை மாவு 1 கப் எடுத்துக்கங்க. அரிசி மாவு 1/2 கப் எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் 2 எடுத்துக்கங்க. பெரிய சைஸ் வெங்காயமா எடுத்துக்கங்க. இத வந்து நீளவாக்குல கட் பண்ணி வெச்சுக்கங்க. பச்சை மிளகாய் 2, கறிவேப்பிலை 2 கொத்து பொடியா நறுக்கி வெச்சுக்கங்க. இஞ்சி 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கங்க. அத நல்லா தட்டி வெச்சுக்கங்க இஞ்சியை. சோம்பு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். வெண்ணெய் 1 டீஸ்பூன் எடுத்துக்கங்க. உங்ககிட்ட வெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆயில் கூட எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி சேர்க்கக்கூடாது. இன்னும் கூட காரம் வேணும் அப்படின்னா மிளகாய்த்தூள் சேர்த்திக்கங்க. இது நல்லா பிசைஞ்சுக்கோங்க. வெங்காயமே நல்லா தண்ணி விட்டு வரும், அதனால் இதுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை. இதை மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்க, முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்லா கொழகொழன்னு இருக்குது. ஏன்னா வெங்காயத்துலேருந்து நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சு. இது நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா நல்லா கொழகொழன்னு ஆயிரும். அதனால ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே வச்சுருக்க வேண்டாம். அப்படி ஒருவேளை ரொம்ப கொழகொழன்னு ஆயிடுச்சு அப்படின்னா இதோட கடலை மாவும் அரிசி மாவும் சேர்த்திக்கோங்க. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பக்கோடாவை உதிரி உதிரியாக போட்டுக்கோங்க எண்ணெயில். தீ வந்து எப்பவுமே மிதமான சூட்டில் வைங்க. அப்போ தான் உள்ளேயும் நல்லா வேகும். இல்லைனா வெளியே மட்டும் கருகிடும், உள்ளே நல்லா வேகாமல் போயிடும். இதை ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து எப்பவுமே வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் இது நல்லாயிருக்கும் வெங்காய பக்கோடாக்கு. இது பொன்னிறமாக செவந்ததுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதை வந்து நீங்கள் 4-5 நாள் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. எப்போ செய்கிற பஜ்ஜி போண்டா விட இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ்.